அரசாங்கத்துக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாடுபிடி வீரர்கள், சிறந்த மாடுபிடி வீரர்கள்னு மூணு பேர் தேர்வு எடுக்கிறாங்க, மூணு பேருக்குமே கொடுக்கணும். ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு வந்து நீங்க எல்லாரும் பேட்டி எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே ஒன்று நான் செகண்ட் ப்ரைஸு, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு போன வருஷம், யாருமே அதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கல. அதுக்காண்டி நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு எடுத்தே ஆகணும். ஒரே வெறி, எனக்கு காரு தேவையில்லை, பைக்கு தேவையில்ல, என்னை ஏன் அன்னைக்கு மதிக்கலை அப்படின்னு தான் ஒரே இது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தோடனே வந்து என்னை மதிச்சு இப்போ வந்து பண்ணுறீங்க. அதே இது நான் அன்னைக்கு வேணான்னு பரிசு வேணான்னு சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு ஆள் வந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். இன்னைக்கு நீங்கள் வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான், அதுக்காண்டி தான் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு மாடு பிடிச்சது ரொம்ப கடைசாக தான் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மாடு பிடிச்சது. ஏன்னா நான் இன்னும் அவங்க அறிவிக்கலை, நான் கவுண்டிங் பண்ண வந்து 21 மாடு பிடிச்சிருக்கேன் கவுண்டிங் பண்ணேன். அண்ணே ரொம்ப நான் பொதும்பு பிரபாகரன். அரசாங்கத்துக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடுபிடி வீரர்கள், சிறந்த மாடுபிடி வீரர்கள்னு மூணு பேர் தேர்வு எடுக்கிறாங்க, மூணு பேருக்குமே கொடுக்கணும். ஏன்னா மூணு பேரும் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு தான் கொடுக்குறாங்க. மூணு பேர்த்துக்கும் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் வாங்குறவங்க மட்டும்தான் மதிக்கிறாங்க, செகண்டு தேர்டு வாங்குறவங்களும் மதிக்க மாட்டுறாங்க. அதனால அவங்க மூணு பேர்த்துக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் பிரபாகரன், கோதும்பு பிரபாகரன். 21 மாடு பிடிச்சிருக்கேன். செகண்ட் என் மாடு 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கு. மேலமடை எஸ்டி பிரகாஷ். எதிர்ப்பு நான் வீட்டுக்கு போயிட்டேன், மாடு விளாண்டதை பார்த்து எதிர்பார்த்தேன், மாடு ஜெயிக்கும்னு சொல்லி நான் அந்த பசுவை பார்த்தேன். எனக்கு வரணும் ஒரு எதிர்பார்த்தேன், அங்கே வந்து ரெண்டு பார்த்து தான் போனேன். அதேமாதிரி எனக்கே வந்துருச்சு அதை பார்த்து, அந்த பசுவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மாதிரி சிறந்த மாடெலாம் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் 2021. எஸ்டி பிரகாஷ், எஸ்டி பிரகாஷ், மேலமடை, மேலமடை, எஸ்டி பிரகாஷ் மேலமடைன்னு வாங்க, ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு வந்து நீங்க எல்லாரும் பேட்டி எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே ஒன்று நான் செகண்ட் ப்ரைஸு, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு போன வருஷம், யாருமே அதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கல. அதுக்காண்டி நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தே ஆகணும். ஒரே வெறி, எனக்கு காரு தேவையில்லை, பைக்கு தேவையில்லை, என்னை ஏன் அன்னைக்கு மதிக்கலை அப்படின்னு தான் ஒரே இது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தோடனே வந்து என்னை மதிச்சு இப்போ வந்து பண்ணுறீங்க. அதே இது நான் அன்னைக்கு வேணான்னு பரிசு வேணான்னு சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு ஆள் வந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். இன்னைக்கு நீங்கள் வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான், அதுக்காண்டி தான் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு மாடு பிடிச்சது ரொம்ப கடைசாக தான் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மாடு பிடிச்சது. ஏன்னா நான் இன்னும் அவங்க அறிவிக்கலை, நான் கவுண்டிங் பண்ண வந்து 21 மாடு பிடிச்சிருக்கேன் கவுண்டிங் பண்ணேன். அண்ணே ரொம்ப நான் பொதும்பு பிரபாகரன். அரசாங்கத்துக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடுபிடி வீரர்கள், சிறந்த மாடுபிடி வீரர்கள்னு மூணு பேர் தேர்வு எடுக்கிறாங்க, மூணு பேருக்குமே கொடுக்கணும். ஏன்னா மூணு பேரும் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு தான் கொடுக்குறாங்க, மூணு பேர்த்துக்கும் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்குறவங்க மட்டும்தான் மதிக்கிறாங்க, செகண்டு தேர்டு வாங்குறவங்களும் மதிக்க மாட்டுறாங்க. அதனால அவங்க மூணு பேர்த்துக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் பிரபாகரன், கோதும்பு பிரபாகரன். 21 மாடு பிடிச்சிருக்கேன். செகண்ட் என் மாடு 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கு. மேலமடை எஸ்டி பிரகாஷ். எதிர்ப்பு நான் வீட்டுக்கு போயிட்டேன், மாடு விளாண்டதை பார்த்து எதிர்பார்த்தேன், மாடு ஜெயிக்கும்னு சொல்லி நான் அந்த பசுவை பார்த்தேன். எனக்கு வரணும் ஒரு எதிர்பார்த்தேன், அங்கே வந்து ரெண்டு பார்த்து தான் போனேன். அதேமாதிரி எனக்கே வந்துருச்சு அதை பார்த்து, அந்த பசுவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மாதிரி சிறந்த மாடெலாம் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் 2021. எஸ்டி பிரகாஷ், எஸ்டி பிரகாஷ், மேலமடை, மேலமடை, எஸ்டி பிரகாஷ் மேலமடைன்னு வாங்க, ரொம்ப சந்தோஷமா.